यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्य அதர்மத்தில் அகிலம் தழைத்தோங்கும் வேளையில் தர்மம் தாழும் நிலை வரும். அப்போது என் அவதாரம் தோன்றும். இது தாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஒன்றை தாம் சிந்தித்ததுண்டா? பல இன்னல்கள் நிறைந்த ஒரு அவதாரத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு மனிதனாய் ஏன் தம்மிடையே அவதரிக்க வேண்டும்? அதை இன்று உரைக்கின்றேன். அகிலத்தில் பாவம் மற்றும் புண்ணியங்கள் சமமாகவே விளங்கும். ஆனால் அந்த பாவச் செயல்கள் எல்லை மீறும் பொழுது நான் அங்கு தோன்றுகிறேன். என்ன காரணம்? அகிலத்து வாசிகள் என்னை மறப்பதே காரணம். சந்தேகம் வேண்டாம், நான் தம்மில் வசிப்பவன். ஆனால் தாம் தம்மில் வசிக்கும் இந்த பரமாத்மாவை மறக்கின்றீர்கள். ஆகையால் தமக்குள்ளேயே சகலவித சக்திகளும் அடங்கியுள்ளது என்றுரைப்பதற்கு வருகிறேன். ஆனால் தாமோ எனக்கு மதிப்பளித்து நாவார அழைத்து சக்தியை வேண்டுகிறீர்கள். மன இச்சை அனைத்தையும் என்னிடம் வேண்டுகிறீர்கள். தமது சிரத்தையே நான் தவறுரைக்கவில்லை. ஆனால் தம்மை பலகீனமாக்கும் பாவனை எனக்கு வேதனை நல்குகிறது. பரமாத்மாவை பணிவோடு வணங்குங்கள். சுய ஆத்மா மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த அகிலத்தில் ஆற்ற இயலாதது என்று ஏதும் இல்லை. நரனாய் பிறந்தோர் நாராயணன் ஆவார், நங்கைகள் அனைவரும் லக்ஷ்மி ஆவார்கள். உள்ளிருக்கும் இறைவனை மனதார உணர்ந்து உள்ளத்து அன்பை அனைவருக்கும் பகிர்ந்தார். எனது அவதார லட்சியம் இங்கே அனைவருக்கும் விளங்கியது என பேரானந்தம் கொள்வேன். சந்தேகம் துறந்து அந்த சங்கரனாய் மாறுங்கள். இல்லையெனில் சங்கட வாழ்வே தமக்கு மிஞ்சி இருக்கும். நாம் அனைவரும் அகிலத்தில் எதோடு தொடர்பு பட்டுள்ளோம் என்பதை தாம் அறிவீர்களா? சிலர் பெற்றோர்கள் என்பார்கள், சிலர் நண்பர்கள் எனலாம், சிலர் துணைவி எனலாம், சிலர் வாரிசு என்று கூறலாம். இல்லை, இந்த அகிலத்தில் ஒருவர் அதிகம் தொடர்பு பட்டது ஒன்றே ஒன்றோடு, காலம். கடந்து வந்த பாதையும் அதுவே, நிகழ்ந்து கொண்டிருப்பதும் அதுவே, இனி வரவுள்ள வாழ்வோடும் அது நிலைத்திருக்கும். ஆனால் நாம் மாற்றுவது என்ன? நம்முடன் அதிகம் தொடர்பு கொண்டு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த காலத்தை வீணாக்குகின்றோம். சிலர் வருங்காலம் பற்றி கனவு கண்டால் சிலர் கடந்ததை எண்ணி கவலையுறுவார்கள். ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள், கடந்து போன காலம் தாம் கவலை கொள்வதால் நிச்சயம் மாறுவதில்லை. அதோடு இனி வரும் காலம் பற்றி வீண் கனவு கண்டு இன்றைய நிகழும் காலத்தையும் வீணாக்கிவிட்டார். இனி வரவிருக்கின்ற காலமும் வீணான கடந்த காலமாக மாறிவிடும். ஆகையால் நிகழ்காலம் பற்றி சிந்தியுங்கள், அதை உத்தமமாக்குங்கள். அப்பணியாற்றினால் மற்ற இரு காலங்களும் மகத்துவம் வாய்ந்ததாக மாறும். ராதா ராதா.